Peppers Entertainment Television. Turn on the heat. Building strong. Yes, Matamanda week. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு வீக். நான் உங்களோட அன்பன் அன்பன் மலை தன செய்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த ஷோ அழகாக போயிட்டு இருக்கு. நம்மகிட்ட மக்கள் நிறைய பேர் நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க, அதுவும் முழுக்க தமிழில் பேசி பரிசு வாங்கலாமான்னு முயற்சி பண்ணுறாங்க. கண்டிப்பாக கொடுப்போம்னு நினைக்கிறேன். இந்த வாரம் பேசினாதான்ப்பா, சும்மா கொடுக்க மாட்டோம். பார்த்துங்க, நிகழ்ச்சிக்கு போகலாமா? இது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு வீக். வாங்க போவோம். ஒரு நிமிஷம் எங்கிட்ட தமிழில் பேசினா போதும், ஒரே வார்த்தையில் பதில் இல்லாமல் பார்த்துங்க, அவ்வளோதான். அரியர்ஸ்லாம் வச்சு பாஸ் பண்ணீங்களா இல்லை அப்படியே டேரக்ட் நிறைய அரியர் வச்சு தான் கிரிக்கெட் பிளே. நேயர்களை, நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு இருக்கும் இந்த அருமையான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர்ஸ்ல பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு வீக். கரெக்டாக சொன்னாங்க அக்கா. ரைட், ஓகே. உங்கள் பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், அப்புறம் நிகழ்ச்சிக்கு போகலாம். உங்கள் பேர் என்ன? பாக்கியலட்சுமி, வேப்பம்பட்டிலேருந்து வரும். பாக்கியலட்சுமி வேப்பம்பட்டு, ஆவடி பக்கத்தில் இருக்குது. பல்லு போயிருந்தா அடல இருங்க இருங்க, ஆமான்றதே கேக்காரு. அதுக்குள்ள மைக்கு வாயில மூடிட்டாவல பாப்பா. நம்ம நாட்டுல பெரிய பெரிய அறிஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லாம் முதல்ல குழந்தையா பிறந்தவங்க தான். பாப்பா பேர் என்ன? அனிஷ்குமார். ஓகே, என்ன அனிஷ்குமார், என்ன வயசாது? பர்த்டே ஃபர்ஸ்ட் பர்த். வந்த இடத்துல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்ட போல இருக்க நீ. மைக்கெல்லாம் தம்பி அச்சப்படுத்திட்டே அனிஷ்குமார். நீ இடுப்புல உட்காந்து உட்காந்து சேர் மாதிரி என்று இடுப்பே வாஞ்சு போச்சு. சரி, டேய், உனக்கு பர்த்டே கேக் தனியா தருவாங்க. இது கேக் நினைச்சுக்கா, வீரர் நான் வரேன். அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பாக்கெட்ல வச்சிருக்கிற கொலுசு எடுக்கறியா? உங்க பேர் என்னங்க? பிரபா, வேப்பம்பட்டு. வீட் ஹவுஸ் வைஃபா இருக்கோம். சுமதி, வேப்பம்பட்டு. ஹவுஸ் வைஃப். எல்லாமே ஒரே ரிலேஷனா? வீடு பக்கம் ரிலேஷன். ரிலேஷனா வந்திருக்கீங்க. ஓகே, இப்போ என்னன்னா, நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து இரு அனிஷ்குமார், இரு அப்படியே இரு. நான் பேசும்போது இவன் காதில் கை விட்டுருவோம் போல இருக்கா? பண்பா பணிவா இருந்தா தான் 10,000 பேர் சேர்ந்து பம்ப் அடிக்கிறீங்கல்ல. அதாவது காதில் தான் கை விடக்கூடாது, காதில் கை விடலாம். இப்போ என்னன்னாக்கா, உங்ககிட்ட வந்து தமிழில் ஒரு நிமிஷம் நீங்கள் எங்கிட்ட பேசணும். அப்படி தமிழில் பேசினா இல்லை, என்ன கையை நீட்டி பேசுதான், நான் யார் தெரியுமா? இல்லை உன் வயசு என்ன, என் வயசு என்ன? இல்லை எனக்கு வயசு 2000 தெரியுமா? நீ எதாவது பிடிச்சி கிடைப்போம் போல இருக்கப்பா. தமிழில் பேசணும், ஒரே வார்த்தையில் பதில் இல்லாமல் பார்த்துங்க. இதான் நம்மளுடைய விதிமுறை. உதாரணத்துக்கு வந்து சொல்கிறேன், நீங்கள் என்ன ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னு சொன்னால் வேப்பம்பட்டுன்னு சொல்லுவீங்க. வேப்பம்பட்டுன்றது ஒரே வார்த்தை. வேப்பம்பட்டுலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா ரெண்டு வார்த்தை. இது மாதிரி பார்த்துருக்கீங்களா? ஓகே, நல்லா பார்த்துருக்காங்க. அதனால் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணலாம், டக்குன்னு போயிடலாம். பாக்கி லட்சுமி அக்காட்டேருந்து போவோம். 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் பாக்கி லட்சுமி அக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோங்க. ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய இல்லற வாழ்க்கை? ஓகே, உங்களுடைய கணவர் என்ன வேலை செய்கிறாரு? ஒரே வார்த்தை ஒண்ணு. நல்லா இருக்கேன் சார். சார்னு சொல்லி அவுட் ஆகிட்டீங்க, முதல்ல ஆங்கில வார்த்தை சொல்லி அவுட் ஆகிட்டீங்க. சுமதி அக்காவோட நேரத்தை தொடங்கலாம். 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் சுமதி அக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 20 வருஷம். 20 வருஷம் ஆகுது. ஓகே, 20 வருஷம் கல்யாணம் ஆகியிருக்கு. கல்யாணம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த படம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க, என்ன சினிமா பார்த்தீங்க? ராஜகுமார். ராஜகுமார் என்ன தியேட்டர்ல? ராயல் தியேட்டர். ராயல் தியேட்டர். என்னாச்சு தப்பா? கண்டுபிடிச்சிருக்காங்க. வெரி குட், வாழ்த்துக்கள். அடுத்த முறை நல்லா பேசுறேன். ஓகேவா? ஓகே, இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். நேயர்களை, நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர்ஸ்ல பாக்குறீங்க. இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். என்னாலும் மன்சோர் மண்ணை விரைவி சாப்பிட்டேன், அதுக்காக மன்சோர் சுப்பையான்னு பேரு. ஓ சூப்பர். மண்ணை விரைவினா வெறும் சாப்பாடாவே? மண்ண சோத்துல மண்ணை விரைவி சாப்பிட்டேன். அப்படி என்ன ஊர் நீங்க? என திருநெல்வேலி மாவட்டம், விக்ரமசிங்கபுரம். விக்ரமசிங்கபுரம், சூப்பர். பாபநாசம். பாபநாசம் பக்கத்துல, சூப்பர். உங்க பேர் என்ன? கோபி. கோபி, என்ன பண்றீங்க, என்ன ஊரு? குன்றத்தூர். நீங்க உங்க பேர் என்ன? அகிலன். நான் இலங்கை. இலங்கை. அகிலன், என்ன பண்றீங்க அங்க?
அங்க படிச்சிட்டு இருந்தா இப்போ இங்க வந்திருக்கேன். படிச்சி முடிச்சிட்டீங்களா? என்ன படிச்சிருக்கீங்க? பி என்ஜினியர். சூப்பர் பி. இப்போ இது வந்து என்னன்னா ஐயா, இந்த ப்ரோக்ராம் வந்து தமிழ்ல பேசணும். தமிழ்ல? ஆமா தமிழ்ல. ஒரு நிமிஷம் என்கிட்ட தமிழ்ல பேசினா உங்களுக்கு ஒரு பரிசு. பரிசு? ஆமா. என்னன்னா ஒரே வார்த்தையில பதில் சொன்னா அவுட் ஆயிருங்க. ஒன் மேட் ஆன்சரா இருக்கக்கூடாது. இவ்வளவுதான். போலாமா? உங்களோட நேரத்தை தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. ஏன்னா ஒருவேளை நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால முதல்ல தவறுதலா போய் நீங்க பொன்னிச்சுக்கணும். ஆனா ஒரு ஒரு வேர்டுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த வேர்டுங்கிறது ஆங்கிலம். ஆங்கில எழுத்தாயிருது. என்ன எல்லாம் நானா பரிசுக்கா போய்கிட்டு இருக்கேன், பாடம் நடத்திட்டு இருக்கேன். அதனால அவுட் தான் நீங்க. ரைட்டு. இப்ப நல்லா வாய போல. கோபினே உங்களோட டைம் தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் கோபினே, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார். சாரா இவனா? சி சாருன்னு சொல்ல சாருன்னு சொல்லிட்டீங்க. ஆங்கில வார்த்தை. நல்லா அவுட் ஆயிட்டாரு. அகிலன் உங்களோட நேரத்தை தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் அகிலன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. பின்றீங்க பின்றீங்க. ஓகே, எப்படி படிப்பு முடிச்சுட்டு என்ன வேலை, என்ன மாதிரி வேலை செய்ய போறீங்க? முயற்சி செய்து கொண்டு வேலை தேடி தேடி வாழ்க்கையை வெறுத்து போச்சுங்க. சூப்பர். என்ன படிச்சிருக்கீங்க? அதாவது எப்படி சொல்றது, தமிழ்ல சொல்ற கட்டடக்கலை. எப்படியாவது உங்க செல்வாக்கை பயன்படுத்தி எனக்கு ஒரு வேலை வாங்கிட்டாங்க மாமா. நாங்க முயற்சி செய்யறத பொறுத்து தான். அது எக்ஸாம்ல தனியா எழுதிங்களா எப்படி அது? இல்ல பரீட்சை எல்லாம், அதாவது எப்படி சொல்றது, எங்கட பல்கலைக்கழகம் அந்த இதோட முடிஞ்சது. ஓ, அதோட அதுக்கப்புறம் நம்ம இது பண்ண மாட்டீங்க? இல்ல இல்ல. சோ நீங்க அங்கதான் ஸ்ரீலங்கால செட்டில் ஆகிற ஐடியாவா, இல்ல சென்னையில இங்க வந்திருக்கீங்களா, எப்படி என்ன? இல்ல எப்படி இருந்தாலும் சொந்த ஊர்ல இருக்கிறதா நல்லா தேவைப்படுது. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம், இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? ஓ, உங்களை பொறுத்தவரை சொந்த ஊர் தான் இருக்கணும். சார் பிஇ படிச்சு முடி, கட்டடக்கலை படிச்சு முடிச்சிருக்கீங்க. இது தவிர மேற்கொண்டு படிக்கிற ஐடியா இருக்கா, இல்ல என்ன, இங்க கரஸ்ல ஏதாவது பண்ணலாம் நீங்க? இல்ல அது எதிர்காலத்துல அப்படி ஏதாவது இருந்தா பாத்துக்கலாம். எதிர்காலத்துல அது மாதிரி திட்டம் இருக்கா? அது மாதிரி திட்டங்கள் இருக்கு. பின்னாடி எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது. இதுக்கு மேல என்னங்க பண்ண முடியும், யோசிச்சு பாருங்க. அதாவது வந்து ஸ்ரீலங்கா வந்து அகில வந்திருக்காரு. வாழ்த்துக்கள். சூப்பர். கை கொடுங்கண்ணே, கை கொடுங்க. இவருக்கு வந்து நம்மளுடைய பெப்பஸ்ரீ சார்பாக ஃபஸ்ட்டு முதல் கீச்சேன். உங்களுக்கு ஒரு கீச்சேன் வின் பண்ணதுக்காக ரெண்டாவே இவர் கொடுக்குறேன். ஏன்னா இலங்கையிலேருந்து வந்த ஐயா, இதை சாரி ஐயா கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுத்து சொல்கிறேன். உங்கள் பணி சிறக்க, நாங்கள் தமிழ்நாட்டுக்காரங்களை விட நீங்கள் இலங்கையிலிருந்து வந்து தமிழில், சுத்தமான தமிழில் ஆங்கில வார்த்தைகள் உபயோகிக்காமல் நீங்கள் வாங்கினதுக்கு என் மனமார உங்களை நான் பாராட்டுகிறேன். பெருசா ஆஸ்கார் அவார்டு கொடுத்துட்டாங்க. இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அருள்மான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பஸ்ரீல பாத்துட்டு இருக்கீங்க. இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். இந்த குரங்கு சட்டை எல்லாம் எப்ப விட போறியோ? அதிகம். ஆமா, இது கொஞ்சம் லைட்டா செக் பண்ணுங்க. போலீஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங். ஆமா ஆமா, நீங்க கொஞ்சம் பில்டிங் ஸ்ட்ராங் பண்ணுங்க. பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். ஓகே, உங்க பேர் என்ன, என்ன ஊரு, என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. நிகழ்ச்சிக்கு போலாம். என் பேர் விஜயா, நான் நங்கனூர்ல இருந்து வரேன் சார். விஜயா அக்கா, என்ன பண்றீங்க? உங்க பேர் என்னக்கா? கல்பனா, நங்கநல்லூர்ல இருந்து வரேன். பிசினஸ் பிசினஸ் பண்றீங்க? என்ன பிசினஸ் பண்றீங்க? டப்பர்வேர் சார். டப்பர்வேர். ஓ, டப்பர்வேர். அக்கா கூட, அக்காவுக்கும் எனக்கும் ஒரே சண்டை. இந்த ஷோ ஆரம்பிக்கும் போது அவங்களை அக்கா வாங்கன்னு கூப்பிட்டேன். தயவுசெய்து அக்கான்னு கூப்பிடாது, தங்கச்சியும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கல்பனா அக்காவா? கல்பனா தங்கச்சியா? கரெக்ட். தங்கச்சியோட நிறுத்தி, கல்பனா தங்கச்சி. உங்க கிட்ட வாங்க தலைவா. உங்க பேர் என்ன? கொஞ்சம் வெளிச்சத்து வாங்க, நம்மளால நல்ல கலர், அதனால வெளிச்சத்து. வேற எதை பத்தியாவது பேசுங்க, கலரை பத்தி மட்டும் பேசாதீங்க. உங்க பேரு? என் பேர் லோகநாதன். லோகநாதன், என்ன ஊர் நீங்க? நான் சொந்த ஊர் திருச்சி. சொந்த ஊர் திருச்சி. என்ன பண்றீங்க? நாங்க பஜாஜ் பைனான்ஸ்ல ஒர்க் பண்றேன். நியூ ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கோம். போதிஸ். நீங்க? நான் தினேஷ், எம்ஜே காலேஜ்ல பிஎஸ்சி பண்ணிட்டு இருக்கேன். பிஎஸ்சி பண்றீங்க? பண்ணிட்டு இருக்கேன். படிப்பலாம். ஃபினிஷ் பண்ணிட்டு இப்ப வேலைக்கு போறோம். வேலைக்கு போறீங்க? இப்ப இது தமிழ்ல பேசணும். ஒரு நிமிஷம் தமிழ்ல பேசினா உங்களுக்கு பரிசு இருக்கு. ஒரு நிமிஷம் தமிழ்ல பேசினீங்கன்னா போதும், நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொன்னா போதும். ஒரே வார்த்தையில பதில் இல்லாம பாத்துங்க, அவ்வளவுதான். ஒரு வார்த்தையில பதில் இல்லாம பாத்துங்க. முடியும், முடியும், முடியும். கண்டிஷன் நம்பர் 1 க்கே தயச்சிட்டா எப்படி? மீதியும் கேளுங்க. ஒன் வேர்ட் ஆன்சரா இல்லாம பாத்துங்க. ஓகேவா? ஒன் வேர்ட் ஆன்சர் இல்லாம பாத்துங்க. ஆமா, எத்தனை வார்த்தை வேணாலும் சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? 4வது கண்டிஷன்லயே குழம்பியாச்சா? 8வது கண்டிஷன் போது ஐடிக்கார் ஹாஸ்பிடல்ல இருப்பீங்க. எல்லாரும் புரிஞ்சா ஒரு வார்த்தையில பதில் இருக்க கூடாது. ஒரு அவ்வளவுதான் விதிமுறை, தமிழ்ல பேசணும். உங்களோட நேரம் தொடங்க போகிறது கல்பனா தங்கச்சி.
3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆங்கில வார்த்தை வராம பாத்துங்க. நீங்க எப்படி இல்ல சார்னு சொல்லிட்டீங்க, இங்கிலீஷ் வார்த்தை வருது, தமிழ்ல தான் பேசணும். சரியா, அதை மைண்ட்ல வச்சுங்க. உங்களோட டைம் திரும்ப தொடரேன், ஏன்னா தெரியலன்றதுனால 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். யார் யாருக்கோ டாக்டர் பட்டம் தரா உனக்கு தந்திருக்கணும் சார். சாரி, வேற வழி இல்ல, இப்ப அவுட். உங்க பேர் என்ன? விஜயா. விஜயாக்கா, உங்களோட டைம் தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்க. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 25 வருஷம். 25 வருஷம் ஆகுது. எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய வாழ்க்கை? சந்தோஷமா. சந்தோஷமா. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 3 பசங்க. 3 பசங்க. என்ன படிக்கிறாங்களா, என்ன பண்றாங்க? வேலைக்கு போறாங்க. 2 பையன் வேலைக்கு போறாங்க, 1 பொண்ணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க. உங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க. நான் ரொம்ப டீப்பா திங்க் பண்றேன்னா அப்படியே ஒன்றிடுற, அதனால தான் இந்த ப்ராப்ளம். நீங்க என்ன இருக்கீங்க? டீச்சரா? பள்ளியில படிக்கிறேன். நீங்க டீச்சரா? இல்ல இல்ல, ஸ்கூல்ல படிக்கிறேன். ஸ்கூல் என்ற ஆங்கில வார்த்தை சொல்லி அவுட் ஆயிட்டீங்க. 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் லோகநாதன், எப்படி இருக்கீங்க? சுகமாக. சுகமாக இருக்கிறீர்கள். அடேங்க அப்ப பிண்டரப்பா, சொந்த ஊரே திருச்சி தானே? திருச்சி தான். திருச்சி தான். திருச்சி தான். திருச்சி தான் அப்படிங்கிறது ஒரே வார்த்தை, அதனால அவுட்டு. வணக்கம் தினேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, படிப்புலாம் முடிச்சிருக்கீங்க, எந்த மாதிரி வேலைக்காக ட்ரை பண்றீங்க? நான் இங்க சமையல் வேலைக்கு. சமையல் வேலைக்கா? தேவையா? நீ தமிழ் தானே, அந்த பிள்ளை தமிழ் தானே? ஏ தமிழ் இருக்கல, எதுக்கு இங்கிலீஷ்ல பேசுதான்? ஹோட்டல் என்று ஆங்கில வார்த்தை வந்துருச்சு. ஓகே ரைட், ரொம்ப நல்லா ஜாலியா போச்சு இந்த ஷோ. நல்லா பே, செல்லுல நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அருமையான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பஸ்ட்ரீல பாத்துட்டீங்க. அப்பா எவ்வளவு அழகா பண்றது, நீ பண்ணலாம் அப்படி பண்ணலாம், ஒரே டைம்ல பண்ணும் கரெக்டா. பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் சூப்பர். நீங்க இப்படி ஷேக் பண்றதுல அவங்க தான் ரொம்ப ஷேக் ஆகி சிரிக்கிறாங்க. உங்க பேர் என்ன? என்ன ஒரு ஸ்ரீ வித்யா பிரகாஷ். நாங்க துபாயில இருந்து வந்திருக்கோம். துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா? சார்ஜா? வேற எங்க இருந்தீங்க? துபாயில. துபாயா? எங்க மாமனார் வீடு, அவரோட வீடு இங்கதான் மயிலாப்பூர்ல. ஓகே, வெகேஷனுக்கு வந்திருக்கோம். சூப்பர். நீங்க? நான் யூஎஸ் வந்திருக்கேன். வித்யா. என்ன பண்றீங்க? ரெண்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பேசணும். ஷோல வந்து தமிழ்ல தான் பேசணும். எனக்கு எனக்கு 5th இப்படி சொல்றது தமிழ தெரியாது. 5th ஐந்தாவது. ஏயா, வர்ற வழியில தமிழ்ல சொல்லி கொடுத்து கூட்டி வரக்கூடாது. 5th ஐந்தாவது. முதல்ல சொல்லிட்டான் 5th மட்டும். மத்தது 6th தமிழ்ல தெரியுமா? அங்கெல்லாம் ஒரு விஷயம் ஒரு நேரம் அப்படியே ப்ரமோஷன் போட்டுருவாங்க போல இருக்கு. ஓகே, இப்ப என்னன்னா மேடம், இந்த ஷோல வந்து தமிழ்ல பேசணும். சார், இந்த லேகி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா, ஐயோ போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே. ஒரு நிமிஷம் என்கிட்ட தமிழ்ல பேசினா போதும். விதிமுறை என்னன்னா, ஒன் வேர்ட் ஆன்சரா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். ஓகேவா? ஆமா, ரூல் வந்து ஒன் வேர்ட் ஆன்சரா இருக்கக்கூடாது. சரி, எத்தனை வேர்டு வேணாலும் சொல்லலாம், ஆனா ஒன் வேர்ட்ல இருக்கக்கூடாது. ஒன் வேர்ட்னா அவுட் ஆயிடுவேன். ஓகே, அப்ப சார் தெளிவா இருந்தாலும் சார் கிட்ட இருந்து போமா, அப்ப உங்ககிட்ட இருந்து வருவா? குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஓ, உங்களை கோர்த்து விட்டது எங்க பாத்தீங்களா? சில மூஞ்சிகளை பார்த்தாதான் கோர்த்து விடணும் போல தோணும். எப்படி வந்து பைப்ல புடிச்சா பாருங்க. சரி ஓகே, அவன் விருப்பப்படுறதுனால. உங்க பேரும் வித்யா? உங்க பேரும் வித்யா? ஸ்ரீதா. ஸ்ரீதா. யார் யார் கிளாஸ்மேட்? அப்படியா?
காலேஜ் மீட்டுக்காக தான் வந்திருக்கோம் ஆக்சுவலி. ஓ இப்போவே காலேஜ் மீட்டுக்காக தானா? ஆமா. ஓகே. திருப்பியும் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் எல்லாருமே. ஆக்சுவலா உங்களோட ஃபேஸ் ஸ்டைலும் சரி அந்த புருவத்துல அந்த பரதநாட்டியம் அது மாதிரி ஏதாவது பண்ணுங்க. என்ன இப்படி கேட்டுட்டீங்க? சாயங்காலம் 6 மணிக்கு கால்ல சலங்கை கட்டிக்கிட்டு அந்த நடராஜ படத்துக்கு முன்னாடி ஆடுவா பாருங்க. ஒண்ணு இல்ல பரதநாட்டியம் ஒண்ணு இல்ல. நான் பாம்பேல இருந்து நடராஜ தெரியுது. என்ன படிக்கிறார் அவரு? அவர் 5வது கிளாஸ்ல படிக்கிறார். 5வது 5வது கிளாஸ்ல படிக்கிறாங்க. இப்ப கிளாஸ்ங்கிறது ஆங்கிலம் தான் தெரியுமாடா, அது இங்கிலீஷ் தெரியல. மயிலாப்பூர்ல மயிலாப்பூர்ல என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நான் வந்து பொறியியல் படிச்சிருக்கேன். என்ன காலேஜ்? சேலம் விநாயகா மிஷன்ஸ் கல்லூரியில. விநாயகா மிஷன்ஸ் கல்லூரி, கல்லூரி பேர் அதுதான், அது தமிழ்ல சொல்ல முடியாது. ஓகே ஓகே. அரியர்ஸ் எல்லாம் வச்சு பாஸ் பண்ணீங்களா இல்ல அப்படியே டைரக்ட்? இல்ல நிறைய அரியர் வச்சு தான். ஐயா அரியர் சொல்லிட்டாங்க. சரி, இங்கிலீஷ் வித்யாத் உங்களோட டைம் தொடங்கலாம். தம்பி வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ஆமா, நான் நல்லா இருக்கேன். சரி தம்பி, உன்னோட எதிர்கால திட்டம்னா என்ன சொல்லு தம்பி? எது மாதிரி நீ வரணும்னு ஆசைப்படுற? யார மாதிரி வரணும்? நான் வந்து கிரிக்கெட் பிளேயர். இதை நான் எதிர்பார்த்ததுதான். எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இப்படியே உட்கார்ந்து இருக்காத, பூரா வந்து மூஞ்சி நக்கிற போது. எல்லாருமே நல்லா பேசுறீங்க, அடுத்த முறை இன்னும் நல்லா பேசுங்க. ஓகேவா? இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அருமையான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர் ஸ்ட்ரீட்ல பாத்துட்டீங்க. இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். இப்படி எல்லாரும் ஷேக் பண்ணுங்க பாப்போம். இடுப்ப ஷேக் பண்ணும். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். சாவுக்கு ஆடுத வேலை கொண்டாந்து ஸ்டுடியோக்குள்ள விட்டா அவன் இங்கேயும்ல டான்ஸ் காட்டுறான். ஓகே, உங்க பேர் என்ன, என்ன ஊரு? என் பேர் ஆனந்த்ராஜ், ஐயப்பன் நாங்கள். என்ன பண்றீங்க? டிரைவர் ஆகுது. நீங்க? என் பேர் ராஜா, மீஞ்சூர்ல இருந்து. என்ன பண்றீங்க? ஒரு நிமிஷம் தமிழ்ல பேசினா பரிசு இருக்கு. என்ன விதிமுறைனா, ஒரே ஒரு வார்த்தையில பதில சொன்னீங்கன்னா அவுட் ஆயிருங்க. ஒன் வேர்ட் ஆன்சரா இருக்க கூடாது. இது ஒரு கதை, நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா. இந்த பக்கம் உங்க பேர் என்ன? ராஜேஷ். ராஜேஷ். ராஜேஷா? ராஜேஷ். ராஜேஷா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டதான தூக்கி போடணும். காது எனக்குதான் கேட்கலையா என்னன்னு தெரியலையா. ஓகே ராஜேஷ், உங்களோட டைம் தொடங்கலாம். 3-2 ஒன்று தொடங்கியாச்சு. புரியல என்ன சொன்னீங்க? கேட்கல ஒழுங்கா. உங்களுக்கு கேட்கலையா? இவ்வளவு நேரம் இந்த மேட்டர் ஒரு செவடுகிட்ட போய் சொல்லிட்டேன். அதாவது தமிழ்ல பேசணும், ஒரு நிமிஷம் தமிழ்ல பேசினா உங்களுக்கு பரிசு. நான் கேட்கற கேள்வி பதில் சொன்னா போதும், சரியா? ஒரே வார்த்தையில பதில் சொன்னா அவுட் ஆயிருவீங்க. உங்களோட டைம் தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் ராஜேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட படிப்புலாம்? நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. உங்களோட எதிர்கால திட்டம் என்ன? நல்ல வேலைக்கு போகணும். நல்ல வேலைக்கு போகணும். கவர்மெண்ட் ஜாபா பிரைவேட் ஜாபா? அரசு வேலை. அரசு வேலை. என்ன படிக்கிறீங்க? பொறியியல். பொறியியல். ஒரே வார்த்தை சொல்லி அவுட் ஆயிட்டீங்க. கமலேஷ், உங்களோட டைமை தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் கமலேஷ், எப்படி இருக்கீங்க? நன்றாக உள்ளேன். ஆ, நன்றாக உள்ளேன். சூப்பருங்க, பின்றாரு. ஓகே கமலேஷ், எப்படி போயிட்டு இருக்கு படிப்புலாம்? நன்றாக போய் கொண்டு இருக்கு. அதுவும் நல்லா தான் போயிட்டு இருக்கப்பா. ஓகே, உங்களோட எதிர்கால ஃபியூச்சர் பிளான் என்ன? நல்ல வேலைக்கு போகணும். நல்ல வேலைக்கு போகணும். வேற ஏதாவது எய்ம் இருக்கா? இது இதில் தான் போகணும், அந்த மாதிரிலாம் இதில் தான் போகணும். எதுலையாவது போக வேண்டியதான். நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும்.
லாஸ்டா நீங்க பார்த்த சினிமா எது? ஜாக்சன் துரை. ஜாக்சன் துரை என்ன தியேட்டர்ல பாத்தீங்க? கேகே சினிமா. கேகே சினிமாஸ். கேகே சினிமாஸ். சினிமாஸ் என்பதே ஆங்கிலம் ஆகி போச்சு. இது கூட தெரியாம காலேஜ்ல எப்படி அட்மிஷன் கொடுத்தாங்க? சினிமாங்கிறது அவுட். அதனால அவுட் ஆயிட்டாரு. மோகன்ராஜ் உங்களோட டைம் தொடங்கலாம். 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் மோகன்ராஜ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, படித்து முடிச்சுட்டு என்ன ஆக போறீங்க? அதான் நான் ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அவ்வளோதான். கவர்மெண்ட்டு இல்லை ப்ரைவேட் அது மாதிரி எதுவும் பிளான் இல்லையா உங்களுக்கு? அதெல்லாம் இல்லை. ஏதாவது வேலை கிடைச்சா போதும். இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? ஆனால் பதில் சொல்லணும். நான் பிஸ்னஸ் வணக்கம்னு ஒரே பட்டுன்னு அவுட் ஆயிட்டீங்க. உங்க பேர் என்ன? ஆனந்த்ராஜ். ஆனந்த்ராஜ் என்ன கையில குழந்தை இருந்தா காணும்? பாப்பா நமக்காக டிபன் வாங்க போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. ஆனந்த்ராஜ் குழம்பு நிகழ்ச்சிக்கு தமிழ்ல பேசணும், ஒரே வார்த்தையில பதில் இருக்க கூடாது. உங்களோட டைம் தொடங்கியாச்சு. வணக்கம் ஆனந்த்ராஜ், எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன். என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். 10ஆம் படிச்சிருக்கீங்க. பாஸா? பாஸ்ல ஃபெயில். பாஸ்ல ஃபெயில். பட் இங்கேயும் ஃபெயில் ஆயிட்டீங்க. ஆங்கில வார்த்தை. சரி, இவங்க எல்லாருமே நல்லா ட்ரை பண்ணாங்க, பட் ஆனால் அவுட் ஆயிடுச்சு. அடுத்த முறை நல்லா பேசுங்க. ஓகே, இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு. நேயர்களை நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர் ஸ்ட்ரீட்ல பார்த்துட்டு இருக்கீங்க. இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு. வீகே எல்லாம் இப்படி லைட்டாக ஷேக் பண்ணி போவோம். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு. வீகே சூப்பர். பீச்சில் மீட்டிங் நடக்கிறப்ப ஒரு நாயை காணாம் இந்த மீட்டிங் ஆள் குட்டி வந்திருக்கியா? தமிழா, உங்க பேர் என்ன? இன்னொரு சொல்லப்பா. என் பேர் வந்து ஜாக்சன். ஆம்பளைங்களா என்ன ஜாக்சன் ஜாக்சன் கூப்பிடுவாங்க, பொண்ணுங்களா என்ன ஜாக்கி ஜாக்கின்னு கூப்பிடுவாங்க. வீடு சொல்லுப்பா. வீடு வந்து மணப்பாக்கத்தில் இருக்கு. சரிப்பா. என் பேர் பிரான்சிஸ், முகலி வாக்கத்தில் இருக்குது வீடு. சரிப்பா. என் பேர் லோகு, முகலி வாக்கத்தில் இருக்குது. என் பேர் லோகேஷ், மணப்பாக்கத்தில் இருக்குது. ஓகே, இப்போ எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸா? ஓகே ரைட்டுப்பா. இப்போ என்னென்ன விஷயம் நம்மகிட்ட வந்து? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாருக்கும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று சொல்ல போறேன். ஒரு பிரைஸ் இருக்கு, பரிசு இருக்கு. இப்போ உங்களில் யாருக்கு தரதுன்னு தெரியல. என்னன்னா, எங்கிட்ட ஒரு நிமிஷம் தமிழில் பேசுறவங்களுக்கு பரிசு கொடுத்துடலாம். தமிழில் பேசணும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, விதிமுறை என்னன்னா, ஒரே வார்த்தையில பதில் இருக்கக்கூடாது. ஒன் வேர்ட் ஆன்சராக இருக்கக்கூடாது. அவ்வளோதான். போலாமா? ஓகேவா? பரவாயில்ல, விடு தைரியமா. நீ முதல் அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்தில் வச்ச பத்தியா என் புத்தியை சப்பல்ஸில் அடிக்கிறான். ஓகே ஜாக்சன், உன்னோட டைம் தொடங்க போகிறது. 3, 2, 1 தொடங்கியாச்சு. தம்பி நல்லா இருக்கியா? தம்பி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களா நீங்கள்? ஆ, நல்லா இருக்கும். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே தம்பி, நீ வருங்காலத்தில் என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்றப்பா? நான் வருங்காலத்தில் வந்து பொறியாளர் ஆசைப்பட்றேன். அதுக்கெல்லாம் நிறைய படிக்கணுமேப்பா. ஓகே, இப்போ என்ன படிக்கிறீங்க? இப்போ வந்து நான் ப்ளஸ் ஒன் படிக்கணும். என்ன மெயின் சப்ஜெக்ட் என்ன மெயின் சப்ஜெக்ட் பாது? ஏதோ அதுல என்ன மெயின் சப்ஜெக்ட் வரும்? மெயின் சப்ஜெக்ட், மெயின் சப்ஜெக்ட். இந்த மூஞ்சியை சேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவேன். ஏடா மெயின் சப்ஜெக்ட் இது. போகனாத உன்னோட டைம் தொடங்கலாம். 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் லோகு, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கறேன். சூப்பரா தம்பி. நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுறங்க? நாலு பேரட்டி ஒண்ணாக கேள்விதான். நான் நீ என்ன ஆகணும் வருங்காலத்துல ஆசைப்படுற? பொறியாளர். பொறியாளர்னு ஒரே வார்த்தையில சொல்லி அவுட் ஆயிட்டுறா தம்பி. லோகேஷ், உன்னோட டைம் தொடங்கலாம். 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் லோகேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கறேன். ஓகே, நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுறப்ப வருங்காலத்தில்? மெக்கானிக் இன்ஜினியர். வெரி குட், மெக்கானிக் இன்ஜினியர். இன்ஜினியர் தமிழில் தான் பேசணும். தமிழ் தமிழத்தை தானே நீ சொன்னது? மெக்கானிக் இன்ஜினியர் தமிழ் தானே? டேய் வாடா வாடா, அவன் சொன்னது மெக்கானிக் இன்ஜினியர் தமிழா என்ன இங்கிலீஷா? இங்கிலீஷ். இங்கிலீஷு நீ சொன்னது? இங்கிலீஷ் வா. நான் சும்மா கலாய்ச்சேண்ணா. நீ ஃப்ராடு பசங்களா? மரியாதை இடத்த காலி பண்ணுங்க. போய் எங்களை கலாய்ச்சியா? ஓகேப்பா, இவங்க எல்லாமே நல்லா ஜாலியாக பேசுனாங்க. இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு. ஓகே நேர்களை, இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர் ஸ்ட்ரீட்ல பார்த்தீங்க. இது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு. ரொம்ப அழகாக பேசுனாங்க, ஜாலியாக பேசுனாங்க. என்ன ஒன்று, நம்ம வந்து இங்கே தான் இருக்கோம், ஐ மீன் தமிழ்நாட்டில் தான் இருக்கோம். நிறைய ப்ரோக்ராம் தமிழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
எல்லார்கிட்டையும் தமிழில் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்மக்கிட்ட ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு இவ்வளவு தவிப்பு ஏன், இவ்வளவு பிரச்சனை ஏன் அப்படின்னா நம்ம பழகிட்டோம் அது மாதிரி. அதனால் ஜாலியாக பேசியிருக்காங்க, உண்மையிலே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஓகே, நம்மளால் முடிஞ்சது நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறாங்கன்னு பார்க்குறது தான். ஆனால் இடையிடையே நானும் வேறு மாதிரி பேசுவேன், இங்கிலீஷில் வரும், அதெல்லாம் நீங்களும் என்ன திட்டுவீங்க. எல்லாருக்கும் இது சகஜம்தான். இருந்தாலும் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள், கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணோம். ஓகேவா, அடுத்த வாரம் விஜய் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன். நான் பயந்துட்டீங்களா பேர் சொல்லாமல் போவேன்? அது எப்படிங்க, எதோ சொல்லாமல் போனாலும் பேர் சொல்லாமல் போவேனா? ஓகே, மீண்டும் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் முல்லைதான் சார், நன்றி, வணக்கம். ரொம்ப பின்னாடி சார் கழுத்து வலிக்குதுல்ல.